அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு. காய்கறி இல்லைன்னா கவலை வேணாங்க, இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். கடாயில் தேவையான வெண்ணெய், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், நாலு பல் பூண்டு, ஒரு பெருங்காயம், கொஞ்சம் தக்காளி. தக்காளி நீங்கள் சேர்க்கலன்னா புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சேர்த்துங்க. கருவேப்பிலை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. கலர் பார்த்தாலே சரி நல்லா மாறியிருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம். சரி, கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பூண்டு, நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பச்சை வாசனை போக வதக்கிட்டோம். அதனால் இப்போ லேசாக வதக்குனிங்கன்னா போதும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தனியா தூள், ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். எலுமிச்சை அளவு புளியை தேவையான அளவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கப் தண்ணியில் கரைச்சிருக்கேன். இது கூடவே ஒரு கப் தண்ணி கருவேப்பிலையை அரைச்சி விழுந்துருக்குங்க, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்லோலே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. குழம்பு பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா திக்காகவும் மாறிடுச்சு. தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அனைத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.